ரெண்டு குட்டி ஆடு. அண்ணா ரெண்டு குட்டி என்ன குட்டினா? ரெண்டு கடாகுட்டி. ரெண்டுமே கடாகுட்டி. சூப்பர். ரெண்டு வித்தியாசமான கலர்ல இருக்கு அண்ணா. இது குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? ரெண்டு மாசம் இருக்கும். சரி, ஆட்டுக்கு பல்லுலாம் எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. நல்ல பால் சத்தான ஆடு. சரி, நல்ல பால் சத்தான ஆடு, பல்லு நல்லா கெதியா இருக்கு. கெதியா இருக்குண்ணா. சூப்பர். என்ன விலையிலண்ணா கிடைக்கு? 20 ரூபா. 20 ரூபா நீங்க சொல்ற. என்ன விலை கேக்குறீங்க? என்ன விலை கேக்குறாங்க? 17 ரூபாய்க்கு கேக்காங்க. 17 வரைக்கும் கேட்டாங்க. பக்கத்துல வந்துட்டாங்களே. இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கீங்க? அப்போ 500 ரூபா கையில கொடுத்துருவோம். கையில கொடுத்துடலாம். இந்த ரெண்டு குட்டி ஆடை வாங்கினா இந்த 17,000 ரூபாய். ரெண்டு குட்டியுமே 17 ரூபாய்க்கு எடுத்துடலாம். 6 மாசத்துல எடுத்துடலாம், காசு எடுத்துடலாம். ஆடு மிச்சத்துக்கு. ஆடு மிச்சம் தான். இப்ப இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி வாங்கணும். ஆமா அண்ணா, இந்த ஒண்ணுதான் பிடிச்சிங்களா? நல்ல ஜம்முன்னு பிடிச்சிருக்கீங்களா ஆடு? இது கலர் என்ன கலர்ண்ணே? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 13,000. எவ்வளவு சொன்னாங்க சொல்லிட்டு இருந்தாங்க வியாபாரி? 17 சொன்னாங்க. நீங்க வாங்கின இந்த ஆட்டை பத்தி எனக்கு சொல்லுங்க, எப்படி பிடிச்சிருக்கு? இவ்வளவு ஆடுகள் இதை செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க, உங்களோட திட்டம் என்ன? இந்த ஆட்டை கொண்டு போய் வளர்த்து எப்படி லாபத்தை எடுக்க போறீங்க? போட்ட காசு எங்களுக்கு 2 வருஷத்துல நல்ல லாபம் கிடைக்கும். எத்தனை மாசம் நம்ம போட்ட காசு எடுக்கிறீங்க? போட்ட காசு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டா 1.5 வருஷத்துல நாங்க எடுக்கிறோம். 1.5 வருஷத்துல போட்ட காசு எடுத்துறது இந்த ஆடு மிச்சமாயிரும். சூப்பர். நல்ல நிறச்சனை. இது என்ன கலர்? பில்லப்பூர். நல்ல உயரம், நல்ல தோரணையா இருக்கு. இதுல ரெண்டு குட்டி ஆடா, 3 குட்டி ஆடானே? ரெண்டு குட்டியா தான் இருக்கும். பல்லு எல்லாம் எப்படி இருக்கு ஆட்டுக்கு? பல்லு நல்லா இருக்கு. சரி, என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? 16,500. எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க? 20 ரூபா சொன்னாங்க. 16,500 வாங்கிருக்கீங்க. இந்த ஆட்டை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு ஆடுகள்ல இந்த ஆடை வளர்த்தா நமக்கு ப்ராஃபிட் இருக்கா? எப்படி, என்ன ஒரு கணக்குல வாங்கிட்டு போறீங்க? மிச்சம் கிடைக்கும். குட்டி போட்டா அந்த ஆடோட மதிப்பு வேற மாதிரி ஆயிடும். 20 ரூபாய் தாண்டிரும். அண்ணா எப்படி குட்டி இருக்கா? எப்படி சென்னையாடு? சென்னையாடு. சென்னையா எத்தனை மாசம் இருக்கும்? 3 மாசம் இருக்கும். சரி, என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 14,500. 14,500. இந்த நீங்க வாங்கின ஆட்டை பத்தி சொல்லுங்க, எப்படி செலக்ட் பண்ணீங்க? எதனால? கலர் நல்லா இருக்கு, நல்லா உயரமா இருக்கு. கலர் உயரம். சரி, நீல வாழம் இருக்கு, அதனால பிடிச்சி போச்சு. 4 பல்லு குறால் தான். இன்னும் வச்சு வளர்த்துக்கலாம். 10 இதுவான எடுத்துக்கலாம். அண்ணா ஆடு நல்லா கலர் பிடிச்சா இன்னும் உயரம் வரும். சரி, இந்த உயரத்துக்கு கடா நம்ம வேணுமே? வளர்க்கணும். பெரிய கடையில போடணும். பெரிய கடையில போடணும். நாட்டுக்குடியில போட்டோம்னா நாட்டுக்குடி தான் பிறக்கும். இந்த மாதிரி ஆடுகள் வாங்கி செலக்ட் பண்ணணும். என்ன செலக்ட் பண்றது? ஆடு வளர்க்காத ஒரு மாதிரி 2 குட்டி போட்டா பருங்குட்டியா இருக்கும். பருங்குட்டியா இருக்கும். நல்ல விலைக்கு வித்துடலாம். 1 மாசம் எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி கிடாக்குட்டி. கிடாக்குட்டி ஒரு 4 மாசம் குட்டி. 4 மாசம் குட்டி. இப்பதான் கொம்பு போடுது. இப்பதான் கொம்பு போடுது. இப்பதான் கொம்பு போட ஆரம்பிச்சு. சரி, இந்த குட்டியை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கான காரணம் என்ன? பொட்டுக்குட்டினா நாளைக்கு 4 மாசம் வளர்த்து விட்டா கூட கோயில் குளத்துக்கு ஆகும். நம்ம யாரும் விரும்பி காப்பாங்க, வளர்க்குறவங்க விரும்பி காப்பாங்க. அதுக்காக இந்த மாதிரி பொட்டுக்குட்டி செலக்ஷன் பண்ணி வாங்குறதுண்ணா. ஒரு 500 ரூபா கூட வந்தாலும் நாளைக்கு நம்ம நினைச்ச வழி வித்துக்கலாம். வித்துக்கலாம். ஆமா, ஒரு தோரணையாவும் இருக்கும். கொம்பு முளைச்சுட்டு வச்சுக்கோங்க. பொட்டுக்குட்டி தோரணையாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒரு பார்க்க பார்வையா இருக்கும். பார்வையா இருக்கும். நம்ம ஒரு வீட்டுல கட்டி போட்டு கூட பார்க்க பார்வையா இருக்கும், நல்லா இருக்கும். அது மாதிரி பொட்டுக்குட்டி பார்த்து வாங்குறேன். எத்தனை குட்டிகள் நீங்க வாங்கினீங்க? இது வரைக்கும் ஒரு 7 குட்டி வாங்கிருக்கேன். எட்டாவது குட்டி. எட்டாவது குட்டி. எல்லாமே இந்த பொட்டுக்குட்டி? எல்லாமே இந்த தர சைஸ் தான். எல்லாம் அடுத்து எல்லாமே பொட்டுக்குட்டி தான். நோம்புக்கு கணக்கு பண்ணுவாங்களா? நோம்புக்கு கிடையாது. வீட்டுல பார்வை வளர்க்கறது யாராவது மூலம் விரும்பி கேட்டாங்கன்னா நமக்கு லாபம் தான் கொடுத்துக்க வேண்டியதான். சரி, ஆமா. இது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இது 5,500. 5,500. 5,500ங்கிறது இதுக்கு பொருத்தமான விலை தானே? பொருத்தமான. 2, 4 குட்டி கிடக்குதுண்ணே? 4 பொட்டக்குட்டியா கிடாக்குட்டியாண்ணே? 4 கிடாக்குட்டி. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டின்னு இருக்கும்? தெரியல. நீங்க தான் வாங்கிருக்கீங்க வளர்ப்புக்கு? சரி, 4 சேர்த்து என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 25. இப்ப 4 கிடாக்குட்டியா வாங்கிருக்கீங்களா? என்ன ரீசன்? 4 கிடாக்குட்டினா எதுக்காக வாங்கிருக்கீங்க? 4 கிடாக்குட்டி வளர்ப்புக்குன்னா எல்லாரும் பொட்டக்குட்டி 2 குட்டி ஆட்டு அந்த மாதிரி வாங்குவாங்க? இல்ல இல்ல இல்ல, இது வளர்ப்பு தான். 6 மாசம் 1 வருஷம் வளர்த்து அப்படி ரொட்டேஷன் மாதிரி பண்ணிட்டேன். ஆமா, ஒரு 6 மாசம் வளர்த்து மொழி வளர்த்தோம்னா ஒரு வளர்ப்பு குழி கிடைக்கும். கிடைக்கும். பொட்டக்குட்டி வளர்த்தா லேட் ஆகுமா? லேட் ஆகும். அது குட்டி போடும், வீடு நிறைய அதுக்கு பராமரிக்கணும். வளர்க்கறது 6 மாசம் கழிச்சு
இது ஆறு மாசத்துல நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். சந்தைக்கு வந்ததுல நல்ல பருவ சைஸ் ஆடு, ஆனா பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லு ஆறு குடி தான், பல்லு ஆறு பல்லு. ஆடு சினையா இருக்கா எப்படி? சினை எத்தனை மாசம் இருக்கும்? என்ன விலையில கிடைக்கு? நீங்க சொல்ற விலையா குடுக்கற விலையா? சொல்ற விலை என்ன விலைக்கு கேட்டிருக்காங்க? பதினாறு வரைக்கும் வந்துட்டு, பதினேழு வரைக்கும் வந்துட்டு. இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கீங்க? பக்கத்துலதான் வந்துட்டு ரெண்டு குட்டி பொட்ட குட்டியா கடா குட்டியாக்கா? ஒரு கடா ஒண்ணு, ஒரு பொட்ட ஒண்ணு. எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? மடத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? மூணு வாங்கணும்னு வந்தீங்க, ரெண்டு தான் வாங்க முடிஞ்சு. ஏன் விலை அதிகமாயிட்டு? சரி, இது ரெண்டும் என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? பதி பதினேழு. சரி, இந்த மாதிரி ஒரு பொட்டக்குட்டி ஒரு கடாக்குட்டியும் வாங்கிருக்கீங்களா? இதனால நமக்கு என்ன லாபம் இருக்கு? இதை வளர்த்தா எப்படி, ஒரு என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? ஒரு கணக்கு வச்சிருப்பீங்களா? இந்த போட்ட காசு நம்ம எடுக்கணும்ல, எல்லாமே அதானே இருக்கு. எவ்வளவு நாள் ஆகும் போட்ட காசு எடுக்கிறீக்கா? ஒரு வருஷம் ஆயிரும். ஒரு வருஷத்துல எடுத்துடலாம். சுத்த கருப்பு. எதுக்காக? கோயிலுக்கா? கோயிலுக்கு தான். என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? பதி பதினாறாயிரம். ரெண்டு குட்டி காயடிச்சு குட்டி நல்லா வாங்கிருக்கீல ஜம்முனு. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இருபத்தி எட்டு. எட மதிப்புலாம் என்ன வரும்? முப்பத்தி ரெண்டு கிலோ வரும் எதிர்பார்த்தீங்க. இப்ப விலை பரவாயில்லையா? பரவாயில்ல. எதுக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு. கோயிலுக்கு எப்ப வந்தீங்க சந்தைக்கு? எத்தனை மணிக்கு? ஆறு மணிக்கு வந்தீங்க. பரவாயில்ல, எட்டு மணிக்குள்ள வாங்கியாச்சே. இந்த கடா பத்தி சொல்லுங்க, எத்தனை கடைகள் பாத்தீங்க? என்ன விலை? பதினொன்னு. ஆட்டுக்கு பல்லுல எப்படி இருக்க? ரெண்டு பல்லு பரவாயில்லையா? எல்லாம் ஆடுதான். என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? பன்னெண்டாயிரம். அண்ணா ரெண்டு குட்டி தான் வாங்கினீங்களா? ரெண்டு நல்லா இருக்கு. இது என்ன கலர்? புளியம்பூர் கலர். காயடிச்ச குட்டியா காயடிச்சாதா? காயடிச்சது. ரெண்டு குட்டி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? எவ்வளவு? பதினொன்னு ஐநூறா? சரி, பத்து ரூபா. விலை எப்படி இருக்கு சந்தையில? என்ன கலர் இது? கலர் என்ன கலர்? அடி கரும்போர். பல்லு எப்படி இருக்கு? நாலு பல்லு தான். பரவாயில்லையா, சூப்பரா வளர்ந்துருக்கேன். நாலு பல்லுக்கு எவ்வளவு உயரம்? இது என்ன விலை சொல்றீங்க? இருபத்தி அஞ்சு. இது பத்தொன்பது. எத்தனை ஆடுகள் கொண்டு வந்தீங்க? பத்தாடு கொண்டு வந்தீங்க. விற்பனை இன்னைக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி, இது என்ன விலைக்கு கடைசியா கேட்டாங்க? இருபது ரூபா வரைக்கும் கேட்டாங்க. விடாம வச்சிருக்கீங்க? மாப்பிள்ள கடைக்கு ஜம்முன் இருக்கும். சரி, இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கீங்க? இருபத்தி நாலுன்னா கையில கொடுத்துருவோம். ஒண்ணுதான், சென்னை ஆடு மாதிரி இருக்கு. எத்தனை மாசம் சென்னை இருக்கும் இதெல்லாம்? பல்லு எப்படி இருக்கு? ஆட்டுக்கு பல்லு நாலு பல்லு ஒதுக்கி விட்டுக்கோங்க. நாலு பல்லு. ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஒன்பது ஐநூறு. ஒன்பது ஐநூறு. ஒன்பது ஐநூறுங்கிறது இந்த ஆட்டுக்கு தகுமா விலை? தகும் தகும். சரி, இந்த ஒன்பது ஐநூறு நம்ம இந்த ஆட்டை வச்சு எப்படி எடுக்க போறீங்க? இந்த ஆடை வச்சு வரி வச்சு எடுக்கணும். அடுத்து குட்டி போட்டா எடுத்துடலாம்? எடுத்துடலாம். ஒரு ஆறு மாசம் ஆகும் எடுக்கிறது? ஆமா, ஆறு மாசம் ஆகும். ஆறு மாசம் ஆகும். சுத்த கருப்பு. எதுக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு. என்ன விலை? எட்டாயிரத்தி ஐநூறு. இது இடமதிப்புலாம் இதில் கணக்கு பண்ண முடியுமா? கருப்பு குட்டியில கருப்புங்கிறதுக்கு தனி விலை. சரி, கோயிலுக்கு. அண்ணா அண்ணா, இது வீட்டு வளர்ப்பு தான் அண்ணா? சரிண்ணா, இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டியாக வாங்கிட்டு போனீங்க வீட்டுக்கு? வீட்டுக்கு நாலு மாதம் குட்டியாக வாங்கிட்டு போனீங்க. இப்போ இது எவ்வளோ நாளாச்சு? எத்தனை பல்லு போட்டுருக்கோம்? ரெண்டு பல்லு போட்டுருக்கோம். ரெண்டு பல்லு போட்டிருக்கேண்ணே. சரி, இப்போ என்ன விலை சொல்கிறீங்க? விலை இப்போ இருபத்தி எட்டு சொல்கிறீங்க. என்ன விலை கேட்குறாங்க? இருபத்தி மூணு அந்த ரேஞ்சில் போட்டாங்க. சரி, என்ன விலை எதிர்பார்க்கு? ஒரு ரூபா சொல்கிறீங்க. என்ன விலை எதிர்பார்க்கு?
இருபத்தஞ்சு ரூபா எதிர்பார்க்க. இடமதிப்புலாம் என்ன வரும், இது எப்படி ஆட்டுக்கு போட்டுக்கலாமா எப்படி? ஆட்டுக்கு வாங்குறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விலை ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக சொல்லுங்கள், என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? ஏழாயிரம். ஏழாயிரங்கிறது எப்படிண்ணே விலை? எப்படி அதிகமாக எப்படி? வளப்பு குட்டி விலை கரெக்டு தானா? ஒரு ஆறு ரூபா தான் போகணும். நீங்கள் எதிர்பார்த்தது ஆறு ரூபா, ஏழாயிரம் ரூபா ஆயிட்டு. வளப்பு குட்டிங்கிறனால வாங்கிட்டு வாங்கியிருக்கோம். வளப்புக்கு போகுது எவ்வளோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எட்டு ரூபா, எட்டு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க, ஏழு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. என்ன விலைக்கு முடிஞ்சது சொல்லுங்க அண்ணா, என்ன விலைக்கு முடிஞ்சது? ஒரு குட்டி வந்து பதினேழாயிரமா? ஒன்று பதினேழா? எப்படி பல்லுலாம் எப்படி இருக்கு? சரி, ஒரு குட்டி பதினேழாயிரம்.